காவல் துறையில் அடிஷனல் சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போலீஸாக 37 ஆண்டுகள் பணிபுரிந்து தற்போது ஓய்வு பெற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ஜாயின் பண்ணி எனக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் எனக்கு வந்து செக்ரட்டரி செயலாளர் மாநில செயலாளர் பதவி கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இந்த பேட்டியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ராஜீவ்காந்தி படுகொலையின் போது நான் பாதுகாப்பு பணியில் இருந்தேன். அப்போது நான் மோசமாக காயமடைந்தேன். அதில் எனது 2 விரல்கள் போனது. உடல் முழுவதும் குண்டுகளால் துளைக்கப்பட்டு இன்றைக்கும் எனது மார்பில் 5 குண்டுகள் இருக்கிறது. எனது கண்களில் குண்டுகள் இருக்கிறது. எனது தொடைப்பகுதி லெஃப்ட் சைட் ஆஃப் தி பாடி முழுவதும் எனக்கு தீக்காயம், எனக்கு குண்டு துளைத்த காயம். இன்னைக்கும் அந்த பெல்லட்ஸ் எனது உடம்பில் இருந்து கொண்டு எனக்கு தொந்தரவு கொடுக்கிறது. நான் அந்த வழக்கில் ஐ விட்னஸ். அந்த சம்பவத்தை பார்த்த, அந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை பார்த்த கண்ணால் கண்ட சாட்சி. இன்றைக்கு நளினி அவர்கள் ஏ1 அக்யூஸ்ட். இந்த வழக்கில் அவரோட சேர்ந்த 25 பேர் சிறப்பு நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை பெற்றவர்கள். பிறகு அவர்கள் மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்தில் அவர்களுடைய தண்டனை காலம் ரெமிஷன் செய்யப்பட்டது, மாற்றப்பட்டது. சில குற்றவாளிகளோட தண்டனை மாற்றப்பட்டது, குறைக்கப்பட்டது, கம்யூட்டேஷன். இன்றைக்கு அவர்கள் தண்டனை குறைக்கப்பட்டதால் அவரோட தூக்கு தண்டனை லைஃப் கன்விஷனாக மாற்றப்பட்டது, ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு இன்றைக்கு 31 ஆண்டுகளுக்கு மேலாக 7 குற்றவாளிகள் தூக்கு தண்டனை குற்றவாளிகள் லைஃப் கன்விக்ஷன் பெற்று 31 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் சிறை தண்டனை அனுபவித்து இன்றைக்கு சட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சட்டத்தின் மூலம் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தால் மன்னிப்பு பெற்று கருணை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏ1 அக்யூஸ்ட் குற்றவாளி நளினி அவர்கள் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர்கள் நிறைய பொய்யான தகவல் கொடுக்குறாங்க. அந்த பொய்யான தகவலில் என்னையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நான் நளினியை அந்த சம்பவ இடத்துல பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி அனுசியா அம்மா அவர்கள் என்னை பார்த்ததே கிடையாது. கோர்ட்டில் சிறப்பு நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க வரும்பொழுது அவர்கள் அடையாள அணிவகுப்பில் என்னை எப்படி அடையாளம் செய்தார்கள் என்றால், எனது பேட்ச்மேட் சப்இன்ஸ்பெக்டர் பாதுகாப்பு பணிக்காக அவரது பக்கத்தில் உட்கார்ந்து இருந்ததாகவும், நான் அவர்களை அடையாளம் காண்பிக்க போகும்பொழுது அவர் துடையில் 2 விரல்களை காண்பித்து வைத்ததாகவும், அதை பார்த்து 2வது நபர்தான் நளினி என்று நான் அடையாளம் சொன்னதாகவும், செல்வலட்சுமி என்பவர் நளினியை போன்று ஒரே ரிசம்பிளன்ஸ் கொண்டவர் என்பதால் அவர்களுக்கு அந்த சப்இன்ஸ்பெக்டர் சொல்லிதான் நான் அடையாளம் காண்பித்தேன், போலீஸ் உதவியுடன் தான் நான் அடையாளம் காண்பித்தேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு வெளியில் வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிபதி மேலே உட்கார்ந்திருக்கிறார், டைப்பிஸ்ட் கோர்ட் ஸ்டாஃப் எல்லாரும் சுற்றி வர இருக்கிறார்கள், அந்த டிஃபென்ஸ் சைடில் உள்ள லாயர்ஸு 8 பேருக்கு மேலே உட்கார்ந்துருக்காங்க ஒரு சைடில், இன்னொரு சைடில் ப்ராசிக்யூஷன் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, சிபிஐ ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 26 LTTE அந்த கண்ணாடி கூண்டில் நிற்கிறாங்க, இந்த 5 பெண்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. எந்த 2வது நபர் 5 பெண்களில் எந்த 2வது நபர் நீங்கள் சொல்லுங்கள். 5 பேர் இருக்கிறாங்க, அதில் அந்த சைட்லேருந்து 2வது நபரா இல்லை இந்த சைட்லேருந்து 2வது நபரா? நான் தப்பிதமாக காமிச்சிருக்கலாம்ல,
ஆனாலும் நளினி சொல்றாங்க ரெண்டாவது நபர்னு சொல்லிட்டு என்னோட பேட்ச்மேட் எஸ்ஐ தொடையில கை வச்சு காண்பித்தனால நான் அடையாளம் கண்டு நளினிய நான் அடையாளம் காண்பித்தேன்னு சொல்றாங்க. ஆனாலும் நல்ல பத்திரிகையாளர் சிந்திக்க வேண்டும், நளினியோட போட்டோ எல்லா பத்திரிகையிலையும் 4 வருஷமா வந்துட்டே இருந்துச்சு. ஒரு சிம்பிளா சொன்னா அந்த போட்டோல பாத்துருக்கலாம், நான் பத்திரிகையில பாத்துருக்கலாம் அவங்க முகத்தை. அதனால நளினி ஐடென்டிஃபை பண்றது அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு விரல வச்சுதான் நான் பார்த்து உடனே இவங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னு சொல்றது முற்றிலும் தப்பு போய் அது பத்திரிகையாளருக்கு தெரியும். அவங்கள ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் நம்ம எல்லா குற்றவாளிகளையும் நிறுத்தி வச்சாலும் உட்கார வச்சாலும் நேராக போய் அவங்க முகத்தை தான் பார்ப்போம். ஏன் சப் இன்ஸ்பெக்டர் எங்கே இருக்கா, அவள் எங்கே ரெண்டு விரலை வச்சிருக்கிறான்னு நான் அவளை போய் தேடிட்டு உட்காந்துருந்தேன்னா ஜட்ஜிக்கு தெரியும், அத்தனை டிஃபென்ஸ் லாயர்ஸ் இருக்கிறாங்க, ப்ராசிக்யூஷன் லாயர்ஸ் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் தெரியும். நான் நேரடியாக போன உடனே என்னை ஜட்ஜி பார்க்குறாங்க, இந்த லைனில் இருக்கிறதுல யார் நளினி அப்படின்னு சொல்லிட்டு காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க, என்னுடைய எவிடன்ஸ் எல்லாம் என்னோட சாட்சியத்தெல்லாம் பதிவு பண்ண பிறகு. அங்கே 2 மணி நேரம் ப்ராசிக்யூஷன் லாயர்ஸு என்னை விசாரணை பண்ணி என்னோட சாட்சியத்தெல்லாம் சிறப்பு நீதிபதி அவர்கள் பதிவு செய்த பிறகு நீங்கள் இறங்கி போய் நீங்கள் அந்த சம்பவத்தில் பார்த்த நளினி இங்கே இருக்கிறாரா என்று அடையாளம் காண்பீங்கள் என்று சொல்கிறார். நான் அந்த இடத்தில் குற்றவாளிகள் இருந்த இடத்திற்கு சென்று அவருடைய முகத்தை ஒவ்வொருவராக பார்த்து இவர் நளினி என்று ஷீஸ் நளினி என்று அவருடைய ஷோல்டரில் நான் தட்டினேன். மகிழ்ச்சி அடைந்தார்கள், எங்களுடைய ப்ராசிக்யூஷன் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒருவேளை சிறப்பு நீதிமன்றத்தில் அட்வொகேட்ஸ் அன்னைக்கு அவங்க வந்துட்டு தவறு இந்த அம்மா வந்துட்டு சொன்னதுனால தான் இந்த அம்மா அடையாளம் காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு யாரும் டிஃபெண்ட் பண்ணவே இல்லை, எதிர்ப்பு தெரிவிக்கல. அதே மாதிரி அங்கே இருந்த என்னோட பேட்ச்மேட் தில்லையர்க்கரசி தன்னுடைய உத்தியோகத்தை விட்டுட்டு ஒரு பெரிய ராஜீவ்காந்தி வழக்கில் சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகள் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க தன்னோட உத்தியோகத்தை விட்டுட்டு எனக்கு அடையாளம் 2 வரல காமிக்கவே முடியாது, மித்தவங்க கண்களுக்கு தெரியவே தெரியாதா, தவறான ஒரு ஒரு பொய்யான ஒரு தகவலை அவங்க சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு போய் அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு போய் சிறப்பு நீதிமன்றம் என்னுடைய சாட்சியத்தை மட்டும் வைத்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கவில்லை. 1444 சாட்சிகளை விசாரணை செய்து மெட்டீரியல் எவிடன்ஸ் ஆவணங்கள் அந்த அடிப்படையில் தான் நளினி உட்பட 26 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். நான் பொய் சாட்சி என்றால் அப்போ நீதிமன்றம் பொய் சாட்சியெல்லாம் பதிவு செய்துவிட்டு எல்லாருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்து விட்டதா என்று என்னோட கேள்வி. அப்போ நீதிமன்றத்தை அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள், பொய்யான தகவல் கொடுத்த பொய்யான வந்துட்டு ஒரு சாட்சியத்தை வைத்து அனுசியா பொய் சொல்கிறார், அதை வைத்து தான் வந்து எனக்கு தூக்கு தண்டனை நீதிபதிகள் கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அப்ப நீதிபதிகள் எல்லாம் பொய்யானவர்களா, நீதிமன்ற தீர்ப்பு பொய்யானதா? அவர் பொய் பேசுகிறார். இதை உலகுக்கு தெரிவிக்கவே இந்த பிரஸ் மீட்டு எங்களுடைய தலைவரை கேட்டு நான் கூட்டியிருக்கிறேன். இரண்டாவது குற்றச்சாட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ராஜீவ்காந்தி சில பக்கத்துல நான் நின்ன, நான் அந்த ஸ்பாட்டிலே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்துட்டு ஃபங்க்ஷன் பிளேஸ்ல அந்த இந்த அதாவது சாரி நான் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் பிளேஸ்ல கிடையாது, அவங்க வந்து நான் வந்துட்டு அந்த இந்திரா காந்தி அம்மையாருடைய சிலை பக்கத்திலே நின்றுட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. எதுக்கு அந்த இடத்துக்கு வந்தாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க, யாரோட வந்தாங்க, அங்கே அவங்க வர்றதுக்கு வேலை என்ன, அவங்க ஸ்ரீபெரும்புத்தூர்காரவங்களா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு? ராத்திரி இரவுல 10:20 சூசைட் பாம்பர் குண்டு வெடிக்க செய்கிறாங்க. அந்த 10:20 நளினிக்கு அந்த அந்த இந்திரா காந்தி அம்மா சில பக்கத்தில் என்ன வேலை, அவங்க யாரோட வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க? நான் சம்பவ இடத்துக்கு வரவே இல்லைன்னு சொல்லல, அவங்க நான் ஃபங்க்ஷன் பிளேஸ்க்கு வரல, ஆனாலும் நான் இந்திரா காந்தி ஸ்டாச்சு கிட்ட நான் நின்றுக்கிட்டே இருந்தேன்னாங்க. எதுக்கு இந்திரா காந்தி ஸ்டாச்சு கிட்ட அவங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், ஒரு பத்திரிக்கையில் 81 நான் பத்திரிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறேன், இந்த பத்திரிக்கையில் இவங்க எங்கே உட்காந்துருக்காங்க, ஃபங்க்ஷன் இந்த பத்திரிக்கை எங்கே உட்காந்துருக்காங்க, கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் உட்காந்துருக்குறாங்க. அவங்க பொதுக்கூட்டத்தில் அவங்க எங்கே உட்காந்துருக்குறாங்க, எல்லாரும் ராஜீவ்காந்தி வருகையை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய ஹெட் கான்ஸ்டபிள் விட்டாபா எங்கே நிற்கிறாங்க அந்த பந்த ஹவுஸில் அந்த குற்றவாளிகளுக்கு பக்கத்தில். இதில் சுபாவும் நளினியும் எப்போ சம்பவம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு ஓடுற பொசிஷனில் உட்காந்துருக்குறாங்க ரெண்டு பேரும். கட்டம் போட்டு காமிச்சிருக்காங்க பத்திரிக்கையில் வந்த செய்தி இது, கரெக்டா? சுபா யாரு, அவங்க யாரு, விடுதலை புலி, பெண் விடுதலை புலி. அவர்களோட நளினிக்கு என்ன வேலை, நளினி ஏன் ஃபங்க்ஷன் பிளேஸ்ல உட்காந்துருக்குறாங்க, ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, பொய் சொல்றாங்க, நான் ஃபங்க்ஷன் பிளேஸ்க்கு வரவே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பாருங்க,
சிவராசனும் தனுவும் நிக்கிறாங்க. சிவராசன் தனு யாரோட நிக்கிறாங்க? மகிழா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய, மகிழா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அரக்கோணத்தை சேர்ந்த லதா கண்ணன் அவர்கள் இறந்து போனார்கள். அவருடைய மகள் பக்கத்துல இருக்கிறாங்க, கோகிலா வாணி, அவர்களை இறந்து போனார்கள். அவங்க இரண்டு பேருக்கு இடையில யார் நிக்கிறது? சிவராசன், ஒற்றை கண் சிவராசனும் விடுதலை புலி, தனு சூசைடு பாமர் விடுதலை புலியும் நிக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் பீப்புளோட அவங்க 6 மணிலிருந்து மிங்கிள் பண்ணி நிக்கிறாங்க. நான் நளினி 6 மணிக்கு அந்த ஸ்பாட்ல பாக்குறேன். எப்படி பாக்குறேன்? என்னோட சாட்சியத்துல நான் சொல்லியிருக்கிறேன், சிபிஐக்கு சொல்லியிருக்கிறேன், எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்குது. என்ன சொல்றேன், 6 மணிக்கு எனக்கு எங்க போஸ்டிங் போடுறாங்க? விமன் செக்டார்ல போஸ்டிங். நான் வந்துட்டு ஒன்லி ஒன் சப் இன்ஸ்பெக்டர் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நான் சப் இன்ஸ்பெக்டர், என் கீழே ஹெட் கான்ஸ்டபிள் விட்டாபாய், 10 பெண் போலீஸ். அந்த 10 பெண் போலீஸ் எடுத்துட்டு நான் பந்தோபஸ்த் டியூட்டிக்கு வரேன், எனக்கு போஸ்டிங் விமன் செக்டார்ல போடுறாங்க. அந்த விமன் செக்டார்ல எல்லா பெண் போலீஸையும் நான் சுத்தி வர நிறுத்திட்டு நான் நடுவில் நின்று கொண்டு வரக்கூடிய பெண்களை வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் முன்னாடி போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாரும் அந்த வேலையை தான் செய்துட்டு இருக்கிறோம். அப்ப என்ன நடக்குது, ஒரு 10 பெண்கள் வராங்க, வில்லேஜ்ல இருந்து வராங்க, அழுக்கு ட்ரெஸ்ஸோட வராங்க. எப்படி ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து வருவாங்க? தரையில உட்காரதுக்கு சாதாரண மக்கள் எப்படி வருவாங்க? சாதாரணமா ராஜீவ்காந்தி பார்க்கணுங்கிற ஆவல்ல ஓடி வராங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராங்க. அவங்க ஓட்டர்ஸ் அந்த ஊர்ல, அவங்க என்ன பண்றாங்க, வராங்க, போய் உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா நான் சொல்றேன், என்னோட பெண் போலீஸ் அனுப்பிட்டு இருக்காங்க சொல்றாங்க. அந்த ஃப்ரண்ட்ல போய் அவங்க உட்காடுறாங்க, ஃபர்ஸ்ட்ல முதல்ல எடுத்து பிடிச்சிக்கணும், ஆக்குப்பை பண்ணணும், ஃப்ரண்ட்ல உட்காடுறாங்க. அந்த சமயத்துல நளினியும் சுபாவும் இந்த மாதிரி அழகான ஒரு உடுப்பு உடுத்திட்டு வராங்க, மைசூர் சில்க் சாரி. நான் பொம்பளை, அந்த சாரியை நான் பாக்குறேன், விலை உயர்ந்த சாரி இது. அந்த காலத்துல இப்பயுமே சரி, மைசூர் சில்க் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலா இருக்கிறவங்க பணக்காரங்க கட்டக்கூடிய சாரி, அந்த சாரியை கட்டிட்டு வராங்க. எனக்கு அட்ராக்ஷன், பொம்பளை நான் பாக்குறேன், என்னடா இந்த மண்ணுல உட்காருக்கு இந்த மாதிரி மைசூர் சில்க் எல்லாம் கட்டிட்டு வராளுங்களே, இப்ப விஐபிஆர் போலோ, விஐபி செக்டருக்கு போலாமே, இங்கேயே வரான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், நளினிட்டையும் சுபாட்டியும் பேசுறேன், அம்மா நீங்க முன்னாடி போய் உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்க, முன்னாடி போயிடுறாங்க. போயிட்டு அந்த மேடையை பார்த்து ஏதோ 2 நிமிஷம் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது நான் மறுபடியும் அவங்க கிட்ட போயிட்டு, உட்காருங்க, நிற்கக்கூடாது, வரவங்கெல்லாம் முன்னாடியே உட்காரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு அப்படியே மேடையை பார்த்துட்டு என்ன பார்த்து ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு சிரிப்பு, ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும். சிரிச்சுட்டு திரும்பி போயிடுறாங்க. திரும்பி வந்த வழியாகவே அந்த பெங்களூர் ரோடு பக்கமே அவங்க போகிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், சரி ராஜீவ்காந்தி வர்றதுக்கு லேட்டாகும்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசிட்டு போகிறாளுங்க போல்றக்க, எவ்வளோச்சும் போகட்டும், நம்ம வரவங்களை உட்கார வைக்கணும், ஏன் டியூட்டியை பார்த்துட்டு வரவங்களை வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்கள். அப்பதான் நான் நளினியை பாக்குறேன். நளினி அந்த இடத்துல இல்லவே இல்லைங்கிறாங்க, ஆனா அந்த கூட்டத்துல இருக்கிறாங்க. கரெக்டா, இது பொய்யா? அவங்க என்ன சொன்னாங்க, நான் இந்திரா காந்தி சிலை பக்கத்துல தான் இருந்தேன், நான் ஃபங்க்ஷன் பிளேஸ்க்கு வரவே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா எங்க உட்காந்துருக்காங்க, ஃபங்க்ஷன் பிளேஸ்ல உட்காந்துருக்கிறாங்க, மக்களோட மக்களா உட்காந்துருக்காங்க, ரெடி பொசிஷன்ல உட்காந்துருக்கிறாங்க. அவங்க உட்காந்துருக்கிற அந்த ஸ்டைல பாருங்க, அவங்க ராஜீவ்காந்தி எதிர்பார்த்தவங்க உட்கார்ல, எல்லா மக்களும் எந்த பார்த்துட்டு இருக்காங்க மேடையை, இவங்க எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. அதுக்கு பிறகு இதே சுபா எங்க இருக்கிறாங்க, சுபா அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்தது என்ன சொல்றாங்க, நான் வந்துட்டு அந்த ஒரு பிரஸ்கார் கேட்கிறாரு, அந்த போட்டோல நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்களா, எந்த போட்டோ, எனக்கு ஞாபகமே இல்லையே, எத்தனையோ போட்டோ இருக்கு. அதுக்கு இன்னொருத்தர் கேட்கிறாரு, இல்லையே நீங்க தானே, நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்களே, அல்ல இல்ல 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 அது வேற யாரோ. அப்ப வேற யாரோன்னு சொன்னா நீ சுபா கூட இல்ல, அது வேற யாரோ, ரைட்டு. அப்ப விடுதலை புலிக்கும் உனக்கு சம்பந்தமே கிடையாது, ரைட்டு. ஏன் நீ முருகன் போய் விடுதலை புலிய கல்யாணம் பண்ற, அந்த நளினி இல்ல இந்த நளினி தானே, முருகன் என் கணவர், அவர் விடுதலை புலி, நான் ஸ்ரீலங்காவுக்கு போகவே மாட்டேன், என் குழந்தை லண்டன்ல படிக்குது, நீ எப்பமா காதலிச்ச, சிறைச்சாலையில காதலிச்சான்னு கேக்குறாங்க ரிப்போர்ட்டர். இல்ல 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 நான் முன்னாடியே காதலிச்சிட்டேன். எப்ப காதலிச்ச, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்ச, வவுனியா காட்டுல போய் காதலிச்சியா, இல்ல முல்லைத்தீவுல போய் காதலிச்சியா, எங்க போய் எல்டிடி காதலிச்ச? எல்டிடி கல்யாணமே பண்ண கூடாது அவங்க சட்டப்படி, அவங்க கொள்கைப்படி. ஆனா நீ முருகனை எப்படி லவ் பண்ண, என்ன கேக்குற, ஐயோ நான் பிரெக்னண்டா இருந்தேன், இந்த படுபாதக செயலை நான் செய்வனா அப்படின்னு நீயே கேட்டுக்கிற. நீ பிரெக்னண்டா எப்ப ஆன, முருகனை எப்ப கல்யாணம் பண்ண, எங்க நீ வந்துட்டு கல்யாணம் பண்ண, பத்திரிக்கை அடிச்சு எங்க நீ ரிஜிஸ்டர் பண்ண, நீ தமிழ்நாட்டுல ரிஜிஸ்டர் பண்ண, எப்ப, ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்னாடியா பின்னாடியா? அப்ப ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்னாடி நீ அவரை அவரை வந்துட்டு நீ ரிஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணி உன் வீட்டுல வச்சு பிரெக்னண்டா ஆயிருந்தன்னு சொன்னா, அப்ப நீ தான் எல்டிடி எல்லாம்,
கூப்பிட்டு உன் வீட்டில் சாப்பாடு கொடுத்து எங்கெல்லாம் போய் அவங்கள நம்ம விபி சிங் ஐயாவுடைய மீட்டிங்கில் பிரதமர் மீட்டிங்கில் எப்படி ட்ரையல் பார்க்குறாங்க, எப்படி அப்ரோச் பண்ண முடியும், மேடைக்குள்ளே எப்படி போக முடியும், எப்படிலாம் போய் அவங்கள வந்துட்டு கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பார்க்குறீங்க. நீ தான் அழைச்சிட்டு வர தமிழ்நாட்டில் வழிகாட்டி, நீ தான் அழைச்சிட்டு வர எல்டிடியை உன் நீ ஹார்பர் இந்தியா அக்யூஸ்ட் அக்யூஸ்டுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்த நீ தான் நம்பர் ஒன் அக்யூஸ்ட். உன்னோட உதவி இல்லாட்டினா எல்டிடி வந்து தங்க முடியாது, எங்கள் நாட்டு பிரதமரை நம்ம நாட்டு பிரதமரை கொண்டிருக்க முடியாது. இந்த இன்னசென்ட் போலீஸ் 9 பேர் செத்து போனாங்க, பொதுமக்கள் பொலிட்டீஷியன்ஸ் 6 பேர் செத்து போனாங்க. அந்த இன்னசென்ட் பீப்புளாம் தமிழ் ஈழ விடுதலைக்காக நாங்கள் எந்த தடங்களும் சொல்லவே இல்லை, அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ நீ இன்னசென்ட் பேர உன்னோட தீவிரவாத செயலால் அத்தனை பேர் படுகொலை செய்த, நீ ராஜீவ்காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது எத்தனை மக்கள் வருவாங்க, எவ்வளோ பேர் பீதியை உண்டு பண்ண, எத்தனை மக்கள் சாவாங்க, இன்னசென்ட் பீப்புள் எல்லாமே தெரிஞ்சு திட்டமிட்டு நீ